இந்த படிவுல நம்ம வந்து அல்பாபெட் சி பத்தி பார்க்க போறோம் சி அப்படிங்கற அந்த அல்பாபெட்டின் அலைவரிசை எண் அலைவரிசை என்னன்னு கேட்டிங்கன்னா 3 மூன்றாம் எண் அப்படிங்கிறது குருவை குறிக்கும் குருவினுடைய நேச்சர் என்ன ரொம்ப ஒரு இனிமையாக பேசுவது அடுத்தவர்களுக்கு இவர்களுடைய வழிகாட்டுதல்களை வழங்குவது அந்த ஒரு வாக்குஸ்தானம்னு சொல்லுவோம் அது வந்து மிக சரியாக அமைவது இது எல்லாமே வந்து இந்த சி அப்படிங்கிற அல்பாபெட்டுக்கு மிக சரியாக பொருந்தி போகும் இந்த சிங்கிற அல்பாபெட் வந்து ஒருவருடைய பெயரில் முதல் எழுத்தாக அமையும் பொழுது ஒரு நிறுவனத்தின் முதல் பெயராக அமையும் பொழுது பெரிய அளவுக்கு ஒரு யூனிக்னஸ் வந்து உருவாகும் இவர்கள் வந்து தனித்துவத்தோட இருப்பாங்க காலம் கடந்தும் நிலைத்திருக்கும் அந்த பெயருங்கிறது வந்து அந்த ஒரு சமயத்துல மட்டும் கிடையாது ஏதோ ஒரு வகையில வந்து ஒரு நீங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம் காலம் கடந்தும் எல்லா மக்களுக்கும் ரீச் ஆகக்கூடிய ஒரு இன்ஸ்பயரராக இருக்கக்கூடிய தன்மையை இது உருவாக்கும் ஏற்கனவே நான் சொன்னது போல உங்களுடைய வாக்குகள் இந்த இந்த பெயரின் முதல் எழுத்தாக வரக்கூடிய இந்த சி உங்களுடைய வாக்குகளையும் மிக அதாவது வாக்குங்கிறது கம்யூனிகேஷன் அப்படி கூட எடுத்துக்கோங்க அந்த கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப ஒரு ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கிற மாதிரி அடுத்தவங்களுக்கு வந்து உணர்வுகளை ஒரு ஆப்டிமிஸ்டிக்கான ஒரு டைரக்ஷன்ல செலுத்துவது மாதிரி அது மாதிரி உருவாக்கும் ஒரு மெச்சூர்டான ஒரு ஒரு என்ன மன ஓட்டங்களை உங்களுக்கு வந்து உண்டாக்கும் ஒரு பண்பட்ட மனிதர்களாக வந்து வாழ்க்கையில நீங்க வந்து மிளிர்வதற்கு அதுவே காரணமாகவே அமையும் இப்ப மேற்கொண்டு நம்ம இதை பத்தி ஒரு சில விஷயங்கள் நான் சொல்ல விரும்புறேன் சி அப்படிங்கிறதுக்கும் ஒரு நிறம் உண்டு அது அது என்ன நிறங்களை பிரதிபலிக்கும் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இளம் சிவப்பு மஜந்தான் சொல்லுவோம்ல அந்த இளம் சிவப்பு அப்புறம் வந்து கத்திரிப்பூ நிறம்னு சொல்லுவோம் வயலட் இந்த நிறத்தையும் வந்து அது பிரதிபலிக்கக்கூடிய ஆற்றல் வந்து அந்த அந்த எண்ணிற்கு அந்த ஆல்பாபெட்டிக் உண்டு சிங்கிற ஆல்பாபெட்டிக் வெரி பிளெக்சிபிள் இன் நேச்சர் இந்த மனிதர்கள் வந்து மற்ற மனிதர்கள் திட்டும் போது கூட வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து தங்களுடைய ரியாக்ஷன்ஸ் வந்து வெளி காமிக்க மாட்டாங்க நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா அந்த மெச்சூர்டு ஒரு ஆட்டிடியூட் இருக்கும் உங்கள்கிட்ட அந்த பண்பட்ட மனம்ங்கிறது இருக்கும் முடிந்தவரை இவர்களால் மற்றவர்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும் இப்போ ஒரு ஒருத்தவங்களை வந்து நமக்கு ரொம்ப பிடிக்குது இப்போ நீங்க ஒரு காலேஜ்ல படிச்சிருக்கீங்க ஒரு ஸ்கூல்ல ஒரு ஒரு பர்டிகுலர் ஸ்டாஃப் மட்டும் டீச்சர் மட்டும் உங்களுக்கு பிடிக்குதுன்னு நீங்க அவங்களுடைய நேம் அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த சிங்கிறதுனுடைய ஆதிக்கம் நிறைய இருக்கும் யாருக்காச்சும் ஒரு மனிதர்களை நல்லா பிடிக்குது அப்படிங்கும் போது அவங்ககிட்ட போய் ஒரு முக்கியமா ஒரு டிஸ்கஷன் பண்ணணும் நம்மளுடைய ப்ராப்ளத்தை பத்தி சொல்லணும் மனசு விட்டு பேசணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க இவங்க வந்து வாழ்க்கையில வந்து ரொம்ப சிறிது சிறிதான ஒரு அளவுலதான் வந்து முன்னேற்றத்தை வந்து சந்திப்பாங்க ரொம்ப அந்த ஸ்லோ அண்ட் ஸ்டடின்னு சொல்லுவாங்கல்ல பட் ஸ்லோ அண்ட் ஸ்டடி மீன்ஸ் த ரேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே நம்ம மறந்துடக்கூடாது வாழ்க்கையில வெற்றியாளர்களாக இருப்பாங்க ஆனா இந்த சில பேர் பதறிட்டு ஓடுவாங்க லைஃப்ல வந்து நம்ம வந்து வின் பண்ணி இந்த இந்த டைம் ஃப்ரேம்குள்ளார வின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதட்டத்தோட போகக்கூடிய நபர்கள் இவர்கள் கிடையாது பட் ஆனா இவங்க வந்து மெதுவா ஜெயிப்பாங்க அவங்க ஒன்ஸ் ஜெயிச்சாங்கன்னா அந்த ஒரு வெற்றிங்கிறது வந்து அடுத்தவர்களுக்கு இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய வகையில அமையும் சிங்கிறதுக்கு இன்னொரு நேச்சரும் உண்டு அதாவது ஒரு பிரிஸ்க்னஸ் இவங்க வந்து லேசி பீப்புள் கிடையாது அவ்வளவு சீக்கிரம் வெளியில காமிச்சுக்க மாட்டாங்க ஒரு ஒரு மனசுல வந்து ஒரு எண்ண ஓட்டங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும் ஏதாச்சும் ஒரு விஷயம் அதை எப்படி செய்யணும் எப்படி மெருகேற்றணும் ஒரு விஷயத்த செய்தோம் முடிச்சோம் அதோட அது மறந்தோம் அப்படின்னு இருக்க மாட்டாங்க ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடியே மிக சரியாக திட்டமிட்டுருவாங்க அந்த விஷயத்த வந்து எப்படி மெருகேற்றணும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணமும் இவர்களுக்கு உண்டு அதனாலே பாத்தீங்கன்னா பை நேச்சரே வந்து எய்தர் பிரிஸ்கா வெளியில பார்க்கக்கூடிய மனிதர்கள் முன்னாடி அப்பியர் ஆவாங்க அப்படி ரொம்ப சாதாரணமா சாஃப்டா இருக்காங்கன்னா உள்ளுக்குள்ளார அவங்களுக்கு நிறைய திங்கிங் ஓடிக்கொண்டே இருக்கும் வெரி ஆம்பிஷியஸ் இப்ப நம்ம சார்லி சாப்ளின் அவங்களெல்லாம் எடுத்துக்கோங்க இன்னைக்கு வந்து இவ்வளவு ஒரு வருடங்கள் கடந்தும் அவங்களுடைய பேர் நிலைத்து நிற்குது அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் அவங்க கிரியேட் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க அவங்க வாழ்க்கையில அவங்க வந்து ரொம்ப சாதாரணமா வந்து எல்லா மனிதர்களும் அப்ரோச் பண்ணக்கூடிய அளவுல தான் இருந்திருக்காங்க அவங்க வாழ்க்கையில ஆனா அவர் எப்போதுமே அவர் மனதுல வந்து மிக சரியான திட்டமிடல் இருந்திருக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப ஆழ்ந்து கவனித்து அதை வந்து மக்களுக்கு கரெக்டா எடுத்துட்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கக்கூடிய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அதுவும் இருந்திருக்கு இது வந்து அந்த சி அப்படிங்கிற அல்பாபெட்டோடைய நேச்சர் தான் ஸோ ரொம்ப பண்பட்ட மனிதர்கள் பொறுப்பானவர்கள் அதே மாதிரி ரொம்ப ஒரு அந்த ஒரு பிரிஸ்க்னஸ் அந்த ஒரு லேசினஸ் இல்லாத ஒரு தன்மை கொண்டவர்கள் மோட்டிவேட்டர் இதெல்லாம் உங்களுடைய பெரிய பிளஸ் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து
உங்களுடைய லைஃபோட ரிலேட் பண்ணிக்கு பாத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இது உங்களுடைய நண்பர்களுக்கு கூட அமைஞ்சிருக்கலாம். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு மட்டும்தான் இந்த பேர் இந்த ஆல்பாபெட் ஃபர்ஸ்ட் லெட்டரா அமையணுங்கிறது கிடையாது, உங்களுடைய நண்பர்களுக்கு கூட வந்து இந்த பேர் அமைஞ்சிருந்துச்சுன்னா நீங்க ரிலேட் பண்ணி பாத்துக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்.